நான் டைரக்டராக என்னுடைய பணியெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு நான் பாட்டில் உட்காந்துருவேன், நடிகை நான் மாறிடுவேன். கேமரா பின்னாடி போகிறதுலேருந்து மீதி எல்லா பொறுப்பும், உதாரணத்துக்கு இங்கே ஒரு கோயம்பேடோ மார்க்கெட் அந்த செட்டப்பு அது எல்லாத்தையுமே வழக்கமாக ஒரு கோ டைரக்டர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து யாரையோ செய்ய சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். சில நேரத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணமூர்த்தி தான் இங்கே பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து ஒரு 50 வருஷத்தை நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 50 வருஷத்தை நீங்கள் முன்ன பின்னமாக கடந்து வரணும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது அந்த சேலஞ்சை அது வந்து இப்போ அவுட்புட் பார்க்கும்போது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது எங்களுக்கே. சீரியஸாகவே இந்த படம் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், எடுக்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், பா எப்பரா இப்படி ஒரு படம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஆச்சரியத்தெல்லாம் விட பெரிய ஆச்சரியம், ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர், ஒரு மனுஷன் எப்படி இதை அவர் மைண்டுக்குள்ளே கன்சீவ் பண்ணார், அது வந்து இந்த படத்தோட அவுட்புட்டோட பெரிய ஆச்சரியம் சந்தோஷம். இப்போ இப்படி ஒருத்தவங்க யோசிக்க முடியுமா அப்படின்றது தான் வந்து என்னோடய முதல் ஆச்சரியம். டெக்னிக்கலி அந்த படத்தை எப்படி போகலாம், எந்த கேமராவில் போகலாம், அதோடய ஃபுட்டேஜ் நான் ஸ்டாப்பாக இருக்கணும், பேட்டரி பேக்கப்பு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரு பர்டிகுலர் கேமராவில் அரைவானோம். அரைவானால் அதில் இப்போ எதில் எடுக்கலாம், ஹேண்டிலில் போகலாமான்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ரிசர்ச், ஒவ்வொன்றுக்கும் டைம், ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதில் ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில இடங்களில் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகுது. இதில் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நிறைய சீன்ஸ் இருக்குது. அடுத்த சீனுக்குன்னு பார்த்தா ரொம்ப குறைவான நேரம் தான், செகண்ட்ஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்குள்ளே அவங்க வேறு காஸ்ட்யூம் மாற்றணும், வேறு மூடு, என்டையராக வேறு ஒரு விஷயம். அதுக்குள்ளே அவங்க அந்த வேகத்துக்கு அதை மாற்றி ரெடியாகி ஆனால் அந்த பதட்டம் தெரியாமல் பர்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் பயங்கர சேலஞ்சு. பட் இப்போது அப்படியே ஆரம்பத்துலேருந்து ஃபைன் டூனாக இங்கே எல்லாமே அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகிடுச்சு. பக்காவா, ரைட், ஓகே, அப்படியா, இவ்வளோ பதட்டம்லாம் ஒரு ஃப்ரேமில் கூட தெரியலேன்ற அளவுக்கு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ். அதில் கோஆப்ரேட் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. இப்போ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு உலக படம் தான். அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்திபன் சார்லேருந்து போகுதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அது அவர் வந்து இன்னும் கூட பெரிய பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கிரியேட்டர், ஒரு டிரெக்டர், ஒரு ஆக்டர். ஒரிஜினலாக சிங்கிள் ஷாட் வித்தவுட் ஸ்டிச் வந்து ஒரு சில படங்கள் இருக்கலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில், பட் அது எல்லாத்த விட யூனிக் இந்த படம். இதில் வந்து இது ஏதோ நம்ம படம், நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்றனால வந்து அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்ல, இது யூனிக் டெஃபினட்டாக. இது இது இதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இது அப்படியே ஒரு லைப்ரரியில் வைக்கலாம் அந்த மாதிரி. நாளைக்கு ஃப்யூச்சரில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சினிமா மேலே இருக்க ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்குமே இந்த படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். இந்த படம் எப்படி இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், எப்படி சாத்தியன்றதுக்கு. ஒரு ப்ரிவியஸ் ஷோப்போ இளையராஜா சார் வந்தார், வந்துட்டு இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இரவினர். ஸோ இதுக்கு மேலே பெரிய விஷயம் ஏதாவது இருந்தால் அதுவும் நிகழும். பர்டிகுலராக வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பேர் தவிர நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸு. பட் அவங்க அந்த 10 படம் வேலை செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு படத்தில் கிடச்சிரும். அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ டெடிக்கேஷன் பசங்க அத்தனை பேருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். பேர் சொல்லும் உதவி இயக்குநர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சத்யா, ராஜன், சாம், வீரராமன், அருண்குமார், அஜித் குமார், பிரவீன். எல்லாம் இந்த ஜெயிலில் ஒரு போர்டு வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க. ஹரிஹரன், மணிகண்டன், கார்த்திக், அகிலா, தாரிணி புகழ், பரத், வில்ஃபர், அனு, அன்னலட்சுமி, மௌரிஷ், ரிஷிகேஷ், அப்துல் ரஹ்மான், சௌந்தர்யமுத்தன். ஆ ஓகே. ஸோ அதனால் முதலே சொன்ன மாதிரி இவ்வளோ பேருடைய கடுமையான உழைப்பு, எனக்கு தெரிஞ்சு தாசர் நாராயணராவுக்கு அடுத்தபடியாக நிறைய உதவி இயக்குநர்கள் எனக்கு தான் இருக்காங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் படத்தில் இவங்க எல்லாமே ஃப்ரெஷர்ஸ். அது விஸ்காம் முடிச்சுட்டு முடிக்காமல் அறகுறையாக அந்த மாதிரி வந்து சேர்ந்தவங்க அவங்க. ஆனால் பயங்கர கடுமையான உழைப்புனா அப்படி ஒரு உழைப்பு நான் இது வரைக்கும் அப்படி ஒரு உழைப்பு பார்த்ததே கிடையாது.